இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஒரு பிரபல நட்சத்திரத்துக்காக கதை எழுதி படம் எடுப்பாங்க. ஒரு நாயகி மிகவும் பிரமாதமாக நடிக்கிறவராக இருந்தால் அவரை சுற்றி ஒரு கதை எழுதி அதையும் படமாக எடுப்பாங்க. ஆனால் ஒரு செட்டுக்காக கதை எழுதி யாராவது படம் எடுப்பாங்களா? அப்படி எடுத்த ஒரு சம்பவத்தை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். படிக்காத மேத படத்தை மெஹர்பான் என்ற பெயரில் இந்தியில் எடுத்தார் மெய்யப்ப செட்டியார். அந்த படத்துக்காக பிரம்மாண்டமான செட்டு ஒன்று அவங்க போட்டாங்க. அந்த படம் குடும்ப கதை அப்படின்றதுனால அந்த செட்டை முழுமையாக அந்த படத்தில் அவங்களால் பயன்படுத்திக்க முடியல. அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது தன்னுடைய நண்பரான ஏசி திருலோச்சனருக்கு அந்த செட்டை சுற்றி காட்டுறதுக்காக அந்த செட்டுக்கு அவரை கூட்டி கொண்டு வந்தார் ஏவிஎம் சரவணன். அப்போ செட்டுக்கு வெளியில் மெய்யப்ப செட்டியார் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எங்கே ஏசி திருலோச்சனர் கூட்டிகிட்டு வரேன் என்று சரவணனிடம் அவர் கேட்க, செட்டை சுற்றி பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் என்றார் சரவணன். அவர் அப்படி சொன்னபோது டக் என்று ஒரு விஷயம் பொறித்தட்டியது மெய்யப்ப செட்டியார். சரி சரி, செட்டை பார்த்து முடித்தவுடனே திருலோச்சனர் கூட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வா என்று சரவணனிடம் சொன்னார். இப்போ ஏசி திருலோச்சனர் சரவணன் செட்டை பார்த்து முடிச்சுட்டு மெய்யப்ப செட்டியார் போய் அறைக்கு சென்றார். அவங்க அறைக்கு போனோடனே மெய்யப்ப செட்டியார் ஏசி திருலோச்சனர் பார்த்து, ரொம்ப பிரம்மாண்டமாக செட்டை போட்டுட்டோம், ஆனால் இந்த படத்தில் இந்த செட்டே அவங்க காமிக்கலை என்று அவரிடம் சொன்னார். நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு உணர்ச்சிமயமான கதை. அந்த கதையில் பிரம்மாண்டமான செட்டை எப்படி காட்ட முடியும்? காட்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஏசி திருலோச்சனர் பதில் சொன்னார். அப்படின்னா ஒன்று செய், நான் இந்த செட்டை பிரிக்கலை, இந்த செட்டை மைண்டை வச்சுட்டு ஒரு கதை எழுது, அந்த கதையை அந்த செட்டில் படமாக்கி விடுவோம் என்றார் மெய்யப்ப செட்டியார். அவர் அப்படி சொன்ன உடனே இந்த செட்டில் படமாக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு திகில் கதையை தான் உருவாக்கணும் என்று ஏசி திருலோச்சந்திரிடமிருந்து பதில் பிறந்தது. அப்போ கும்னாம், பீசால் பாத் போன்ற பல த்ரில்லர் படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தன. அந்த அடிப்படையிலேயே ஒரு படத்தை உருவாக்குங்க, அதில் எடுத்துடலாம் என்று பச்சை கொடி காட்டினார் மெய்யப்ப செட்டியார். அப்படி உருவாக்கப்பட்ட கதை தான் அதே கண்கள் என்ற கதை. ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் ஜோடியாக நடிக்க அதே கண்கள் என்ற பெயரில் படமாக்கப்பட்ட அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய திரைப்படங்களில் இந்தந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்குவார். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக வரையறுத்து கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிவாஜி படத்தில் அவர் நடித்த போது ஒரு சென்ட் கம்பெனியினர் சிவாஜி படத்திலே அவர் நடித்த ஒரு காட்சியினுடைய புகைப்படத்தை அவருடைய சென்ட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக ஏவி நிறுவனத்திடம் அனுமதி கேட்டார். அதுக்காக அவங்க கொடுப்பதாக சொன்ன தொகை எவ்வளோ தெரியுமா? 1 கோடி ரூபாய். இந்த 1 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட அப்படியே கொடுத்துட்றோம், நீங்கள் உங்களுடைய அறக்கட்டளைக்கு இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரஜினியிடம் கூறினார் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சரவணனுடைய மகனான குகன். ஆனால் ரஜினிகாந்த் அதற்கு உடன்படவில்லை. என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நடிப்பை பார்க்குறதுக்காக தான் சினிமாவுக்கு வராங்க, இந்த சென்ட் விளம்பரத்தில் என்னுடைய படம் இடம்பெற்றால் நிச்சயமாக இந்த சென்ட்டை நான் வாங்கி பயன்படுத்துகிறேன் என்று அவர் நினைத்து கொள்ளக்கூடும். அது மாதிரி அவங்கள நான் ஏமாற்ற விரும்பலை, அதனால் எனக்கு இந்த 1 கோடி ரூபாய் வேண்டாம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்து விட்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்திலே ஓரிரு விளம்பரங்களில் தலை காட்டியிருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய கொள்கையை இப்படி வகுத்து கொண்டதனால்தான் ரஜினிகாந்தை எந்த விளம்பர படத்திலையும் நம்மால் பார்க்க முடியல. திரைப்பட பாடலாசிரியர்கள் ஏராளமான ரசிகர்களை பெற்றிருக்கின்ற ஒரு கவிஞர்னா அது கவியரசு வைரமுத்து தான். வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட ரசிகர்கிட்ட கேட்டிங்கன்னா வேற நுனியில் அந்த தகவல் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரசிகர்களால் கூட வைரமுத்து எந்த பட நிறுவனத்துக்கு மிக அதிகமான அளவிலே பாடல் எழுதியிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. வைரமுத்து மிக அதிகமாக பாடல் எழுதிய பட நிறுவனம்னா அது எது தெரியுமா? ஏவிஎம் பட நிறுவனம். சிவப்பு மல்லி என்ற படத்துக்காகத்தான் முதன் முதலாக ஏவிஎம் நிறுவனத்துக்கு பாடல் எழுத போனார் வைரமுத்து. சிவப்பு மல்லி உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் வைரமுத்துவை ஏவிஎம் சரவணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ராமநாராயணன். அதிலிருந்து இன்று வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு வைரமுத்துடைய உறவும் தொடர்கிறது, அவருடைய பாடலாசிரியர் என்ற பணியும் தொடர்கிறது. ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தது,
அப்போது சினிமா உலகில் இருந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதை நான் பதிவு செய்வதற்கு முக்கியமான காரணம் அன்று சினிமா உலகம் எப்படி இயங்கி கொண்டிருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இது ஒப்பீடல்ல. தேவர் ஃபிலிம்ஸ்லே பாட்டதற்காக பூபை செங்குட்டூர் அந்த கம்பெனியுடைய அலுவலகத்துக்கு வருகிறார். வந்த உடனே அந்த பட நிறுவனத்தினுடைய முதலாளியான சின்னப்ப தேவர் வாய் குளிர பூவை செங்குட்டுவனை வரவேற்று என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை பற்றி கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப பிரமாதமாக சொன்னார்ப்பா, வா வா என்றார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலாசிரியர். இன்னொரு பாடலாசிரியை பற்றி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, அந்த தயாரிப்பாளர்கிட்ட அதிகமான பாடல் எழுதி கொண்டிருப்பவர் கண்ணதாசன். இன்னொரு பாடலாசிரியர் அங்கே வந்தார்னா நமக்கு வாய்ப்பு பறி போய்விடுமே என்று எண்ணாமல் அவர் ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுதுவார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன் என்பதை இங்கே நாம் நினச்சி பார்க்கணும். அடுத்து பாடல் கம்போசிங் நடக்குது. கே வி மகாதேவன் மெட்டை போட பாடல் எழுத தொடங்குகிறார் பூவை செங்குட்டுவர். இசைத்திலகம் கே வி மகாதேவன் மெட்டு போட அதற்கு பூவை செங்குட்டுவன் பாட்டு எழுதிய முதல் படம் அதுதான். இப்படி ஒரு பாட்டு எழுதி கொண்டிருந்த போதே கவிஞர் மருதகாசி அந்த அலுவலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார். கவிஞர் மருதகாசி யார்ன்றதை இங்கே சொல்லியாகும். கவிஞர் மருதகாசி தேவர புலன்ஸுடைய ஆஸ்தான கவிஞர். அவரை பார்த்தோன்னே பூவை செங்குட்டுவனுக்கு கருக்குனது. பெரிய கவிஞர் வந்திருக்காரு, நம்மளை சரி எழுந்திருப்பா இல்லை கொஞ்சம் தள்ளி உட்காரு அவர் எழுதிட்டோன்னு சொல்லிடுவார் என்று. அங்கே பாருங்கள், சின்னப்ப தேவர் மருதகாசி பார்த்து சொல்கிறாரு, அண்ணே இந்த பாட்டை இவரை எழுத சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்த பாட்டை எழுதிக்கலாம் வாங்க என்று. தான் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள் சின்னப்ப தேவர். அதுவும் ஒரு கவிஞருடைய முன்னாளி. இப்படியெல்லாம் தான் அன்றைய சினிமா உலகம் செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு. சினிமா உலகில் நாம் ஒன்று நினைக்க நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்கு பல நிகழ்ச்சிகள் உதாரணமாக சொல்லலாம். சிலுஸ்மிதாவை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலே நான் சொல்லும்போது குறிப்பிட்டிருக்கேன். சிலுஸ்மிதாவுடைய ஆசை என்னவாக இருந்தது அப்படின்ட்டு, சாவித்திரி மாதிரி ஒரு நடிகையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் சிலுஸ்மிதா. ஆனால் அவர் எப்படிப்பட்ட கவர்ச்சி நடிகையாக பின்னால் அவதாரம் எடுத்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இன்னொரு கவர்ச்சி நடிகையான மும்தாஜ், அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகையாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா? ஸ்ரீதேவி மாதிரி ஒரு நடிகாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் மும்தாஜ். சாவித்திரி நடித்த படங்களை தொடர்ந்து சிலுஸ்மிதா பார்த்த மாதிரி ஸ்ரீதேவி நடித்த மூன்றாம் பறை திரைப்படத்தை நான் எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே கணக்கு தெரியாது என்கிறார் மும்தாஜ். அந்த படத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஸ்ரீதேவி நடிச்சிருந்த அற்புதமான பாத்திரம் இருக்க, அது என்னை அவ்வளவு கவர்ந்த பாத்திரம். அது மாதிரி ஒரு படத்துலையாவது எனக்கு ஒரு பாத்திரம் கிடைக்குமா என்று நான் பல நாட்கள் இயங்கியிருக்கிறேன் என்கிறார் மும்தாஜ். ஆனால் காலம் மும்தாஜ் எப்படிப்பட்ட நடிகையாக ஆக்கியிருப்பாருங்க. தமிழ் சினிமா உலகிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு படமாக ஒரு காலகட்டத்தில் அமைந்த படம் தான் காதல் கோட்டை. அந்த படத்தை இயக்கியவர் அகத்தியன். அந்த படத்திற்காக அகில இந்திய அளவிலே சிறந்த இயக்குநருக்கான பரிசை பெற்றவர் அகத்தியன். அது மாதிரி மிகச்சிறந்த பாராட்டியும் மிகச்சிறந்த விருதையும் அகத்தியனுக்கு பெற்றுத்தந்த அந்த காதல் கொட்டை படம் எப்படி உருவானது என்பதை பற்றித்தான் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அடுத்து காதல் படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அகத்தியன். காதல் கதையை படமாக்குவது என்று முடிவெடுத்த உடனே இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்களில் எந்தெந்த காதல் படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி யோசிக்க தொடங்கினார் அகத்தியன். ஹிந்தியில் மேனே பியார் கியா, தெலுங்கில் மரோ சரித்ரா, தமிழில் பாரதிராஜாவுடைய அலையில் உள்ள, இப்படி பல படங்கள் அவருடைய எண்ண ஓட்டத்திலே வந்தன. இந்த படங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது கோப்பெருந்தேவி பிசுநாந்தையாருடைய நட்பு அவருடைய கவனத்துக்கு வந்தது. இந்த நட்பை காதலாக்கினால் என்ன என்று அவர் சிந்தித்ததனுடைய விளைவு தான் காதல் கோட்டை என்ற திரைப்படம். இதில் பெரிய வேடிக்கை என்னென்ன, இந்த படம் திரைக்கு வந்ததுக்கு பின்னாலே இது என் கதை என்று பல பேர் அந்த கதைக்கும் சொந்தம் கொண்டாடியது தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.